ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய ஃபேஸ் வாஷ் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஆயில் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் போட்டு ஃபஸ்ட் டைம்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். ஸோ அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாஷ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது பாருங்கள், ரொம்ப நைஸான கடல் மாவு. ஒரு கப் எடுத்திருக்கேன், பியூரான கடல் மாவு இது. அதே மாதிரி ஒரு கப் பச்சை பயிர் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், கடைகளில் இந்த மாதிரி வாங்கி நம்ம இது மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு கப் ஓட்ஸ், ஒயிட் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு முதல்ல நம்ம இதை பச்சை பயிரையும் ஓட்ஸையும் மிக்ஸியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். பச்சை பருப்பை இந்த மாதிரி மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது ஒரு கப் இருக்கட்டும். அதே மாதிரி ஓட்ஸ் இருக்குல்ல, ஒயிட் ஓட்ஸ், இதை வந்து நம்ம இதையும் வந்து பவுடர் பண்ணிக்கலாம் மிக்ஸிலேயே. நான் இப்போ ஓட்ஸையும் பவுடர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம நாலு பவுடரும் சேர்த்து வச்சுருக்கோம். கடலை மாவு ஒரு கப், பச்சை பயிர் மாவு ஒரு கப், அரிசி மாவு ஒரு கப், அதே மாதிரி ஒயிட் ஓட்ஸ் ஒரு கப், அவ்வளோதான். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி வந்து ஃபேஸ் வாஷ் ரெடி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஃபஸ்ட்டு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. பயிற்று மாவு, சாரி பச்சை பயிர் மாவு, அப்புறம் ஒரு கப் அரிசி மாவு, அப்புறம் ஓட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம கலந்து வச்சிடலாம். எல்லா மாவும் ஒன்றா சேர்ற மாதிரி கலந்துக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸ்க்கு மாத்தி வச்சுக்கலாம். காத்து போகாத மாதிரி பாக்ஸ் இருந்தால் அதில் மாத்தி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஃபேஸ் வாஷ் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி அவர் ஏர்டைட் பாக்ஸில் மாற்றி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. காலையில் சாயந்தரம் இந்த காலேஜுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் நீங்கள் காலையில் குளிக்கிறப்போ சோப்புக்கு பதிலாக இந்த பவுடர் போட்டு ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இது போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா ரிசல்ட் தெரியும். அதாவது ஃபேஸில் இருக்கிற டர்ட் அழுக்கெல்லாம் வெளில வந்துடும். கரும்புள்ளிகள் இருந்தால் அது நாள் போக்கில் உங்களுக்கு மறைஞ்சிரும். ஃபேஸில் பேச் பேச்சாக இருக்குது, ஈவன் டோன் இல்லை அப்படின்னா நல்ல பிரைட் ஸ்கின்னுக்கு வந்து நல்ல பிரைட்னஸ் கொண்டு வரும். அதுக்காக ரொம்ப வெள்ளையாக ஆகுங்களான்னு கேட்டால் அது கண்டிப்பாக யாராலும் பண்ண முடியாது. உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு மெருகு, அதாவது நல்ல ஒரு பளபளப்பு எடுத்துகிட்டு வரும். ஸ்கின் சாஃப்டாக பேபி ஸ்கின் மாதிரி இருக்கும். ஸோ இதை இந்த பவுடரில் வந்து எதுவுமே ஆர்டிஃபிஷியல் எதுவுமே கிடையாது. ஓட்ஸ் வந்து நேச்சுரல் தான். அரிசி மாவும் தெரிஞ்சது தான். அரிசி மாவு ஒரு நல்ல ஸ்க்ரப்பர் மாதிரி நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் அரிசி மாவு சேர்த்து ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து ஃபேஸில் தேய்க்கிறப்போ உங்கள் ஸ்கின் போர்ஸ் இருக்கும், ஸ்கின்குள்ளே ஓட்டை இருக்குல்ல, அந்த ஓட்டைக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். ஏன்னா அரிசி மாவு வந்து இந்த ஸ்க்ரப்பராக வந்து வேலை செய்யுது. கடல் மாவும் பயிற்று மாவும் நல்ல ஸ்கின்னுக்கு வந்து நல்ல கலரும் நல்ல சாஃப்ட்னஸும் கொடுக்கும். ஓட்ஸ் வந்து இன்னும் வந்து அங்கே அந்த பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் இருந்தால் அதெல்லாம் எடுக்கிறதுக்கும், ஸ்கின்ல வந்து டார்க் பேச்சஸ் இருந்தால் அதெல்லாம் எடுக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஃபேஸ்க்கு. ஸோ இது எப்படி நான் வந்து ஸ்கின்ல போட்டு மசாஜ் மாதிரி சும்மா ஒரு 2 நிமிஷம் மசாஜ் பண்ணிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். அது எப்படி பண்ணோன்ட்டு நான் என்னோட ஸ்கின்ல பண்ணி காட்டுறேன். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க போதும். நீங்கள் இது பாத்ரூம்னே வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் பவுடர் எடுத்துக்கோங்க, தண்ணி சேர்த்துக்கலாம், ஃபேஸ் மாதிரி ஆயிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி இருந்தால் போதும். இதை வந்து ஸ்கின்ல வந்து சர்க்கிள் மோஷன்ல தேய்க்கணும். இந்த மாதிரி நல்லா நர நரன்னு இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கின்ல வந்து இந்த அரிசிமா வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி வேலை செய்யும். இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன்ல வந்து சீக்ஸ், அதாவது கண்ணங்கள், தாடை, மூக்கு சைட்ஸ்ல எல்லாம் நீங்க தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா பிளாக் ஹெட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, கருப்பு கருப்பா இருக்கிற அந்த இதெல்லாம் புள்ளி புள்ளியா இருக்கிறதுலாம் போயிடும். மூக்குக்கு மேலே சேர்க்கிறப்ப பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடும்.
இந்த மாதிரி சும்மா ஒரு 1 நிமிஷம் மசாஜ் பண்ணிட்டு சர்க்கிள் மோஷன் தான் எப்பவுமே வந்து நம்ம ஃபேஸ்க்கு மசாஜ் கொடுக்கணும். அப்படி பண்றப்போ பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் ஃபேஸ்க்கு, உங்க சீக்ஸ் எல்லாம் வந்து நல்லா பளபளப்பா இருக்கும். இந்த மாதிரி பண்றப்போ கண்ணங்கள் சின்ன வயசுல நலங்கு மாவு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாவே இந்த மாதிரி சர்க்கிள் மோஷன்ல தேய்ச்சிட்டு நம்ம இதை வாஷ் பண்ணிக்கலாம். இதை வாஷ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா ரிசல்ட் கொடுக்கும். எல்லாமே ஹெர்பலான ப்ராடக்ட்ஸ் தான், எதுவுமே நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் சேர்க்கல. ஸோ இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இனிமேல் சோப் யூஸ் பண்ணாதீங்க, இது இந்த ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிக்கோங்க, என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோன்னு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை.